திருவள்ளூரில் குடும்ப பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண் சாலையில் படுத்து விடிய விடிய ரகளை செய்திருக்கிறார். அவரை அப்புறப்படுத்த சென்ற போலீசாரும் தாக்கப்பட்டிருக்கிறார். நடந்தது என்ன? கணவரை கண்டுபிடித்து நிவாரணம் வாங்கி கொடுக்கும்படி சாலையில் படுத்து போராட்டம் நடத்திய பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை திருவேற்காடு ஸ்ரீதேவி நகர் 4வது தெருவைச் சேர்ந்தவர் ராஜிலா. இவர் தனது கணவரை விட்டு பிரிந்து ஒரு மகன் ஒரு மகளுடன் வசித்து வருகிறார். கணவரிடமிருந்து நிவாரணம் கேட்டு ராஜிலா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் ராஜிலா குடும்ப பிரச்சனை காரணமாக ஐயம்பாக்கம் சாலையில் நள்ளிரவில் திடீரென படுத்துக் கொண்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அவ்வழியே சென்ற பொதுமக்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த ரோந்துப்பணி காவல் உதவி ஆய்வாளர் புவனேஸ்வரி சாலையில் படுத்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்ட பெண்ணை அப்புறப்படுத்த முயன்றார். அப்பொழுது அப்பெண் காவல் உதவி ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதம் செய்தார். மேலும் உதவி ஆய்வாளரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண் உதவி ஆய்வாளர் முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து உதவி ஆய்வாளர் புவனேஸ்வரி உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் அதிகாரிகள் தாக்குதலில் ஈடுபட்ட ராஜிலாவை பிடித்து காவல் வாகனத்தில் ஏற்றி அயப்பாக்கம் புறநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். உதவி ஆய்வாளரை தாக்கியதற்காக அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.